அதை என்னென்ன செடியெல்லாம் வளர்த்தா அது மட்டும் இல்லாமல் அதை எப்படிலாம் வளர்த்தான் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணான்றதை பார்த்துடலாம் நான் வந்து என் பையன்கிட்ட ஃபஸ்ட்டு மணல் எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு டப்பா எடுத்து கொடுத்துட்டு அது மூணு டப்பாலையுமே சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் போட்டு கொடுத்தவுடனே அவனாவே நான் சொல்ல சொல்ல அழகாக அவனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி மணல்லாம் போடணும் தம்பி அதுக்கப்புறமா நம்ம விதையெல்லாம் போடணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடிக்காக மல்லி விதையை எடுத்து வச்சிருக்கான் மல்லி விதையை எடுத்து வச்சுட்டு அவனாகவே சுற்றி இந்த மாதிரிலாம் தூவிட்டு அதுக்கப்புறமா மேலே மணல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு வச்சுட்டான் இது வந்து எல்லாமே அவனாகவே நான் சொல்ல சொல்ல செஞ்சான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆசையாக டெய்லியுமே காலையிலையும் அம்மா தண்ணி தொளிக்கணுமா அம்மா சாயந்தரம் தண்ணி தொளிக்கணுமா அப்படின்னு பார்த்து பார்த்து வந்து தண்ணி தொளிச்சுட்டு அது வளர்ந்து வர்றதெல்லாம் பார்த்துட்டு அது என்ன அவனுக்கு ரொம்ப ஒரு சோகம்னு மல்லிச்செடி மல்லி ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து எல்லாமே போட்டான் ஆனா மல்லி செடி மட்டும் வளர்ந்து வர்றதுக்கு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு அதனால அம்மா என்னம்மா இன்னும் மல்லிச்செடி வளரலையே இன்னும் மல்லி செடி வளரலையேன்னு அவன் ரொம்ப கேட்டுட்டே இருந்தான் எப்போ மல்லி செடியெல்லாம் வரும் மல்லி எப்படி வரும் அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் மல்லிச்செடி செடி மட்டும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்தோடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம் அம்மா வந்துருச்சும்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஜாலியாக அதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அம்மா நான் வளர்த்த செடி அம்மா நான் வளர்த்த செடின்னு வீட்லேயும் எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அவங்க தாத்தா எல்லாம் சொல்லிவிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ என்ன செடி வளர்க்குறான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து மல்லிகை செடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தய செடி வெந்தய செடிக்கு ஒரு சின்ன டப்பா ஒன்று கொடுத்துருந்தேன் வெந்தய செடி தான் அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வந்துச்சு வெந்தய செடி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வச்ச வந்ததுக்கு அப்புறமா அவன் என்ன கேட்குறான் அம்மா இந்த வெந்தய செடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த வெந்தய செடியில் எப்போ வெந்தயம்லாம் வரும் இந்த வெந்தய கீரையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தம்பி நம்ம போட்டிருக்கிறது கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக தான் இந்த கீரை வரும் அதனால நம்ம இந்த இதில் வந்து நம்ம கீரை நிறையா வந்துச்சுன்னா நம்ம எதாவது சமைச்சு சாப்பிட்லாம் இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத தம்பி கொஞ்சமாக தான் இருக்குன்னாலும் அம்மா இன்னொரு நாள் நிறையா போட்டு எதாவது செய்வோம்மா நான் வளர்த்த வெந்தய செடியில் எதாவது நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி அவனாக பேசிட்டு பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வந்துச்சு ஒரு கைப்பிடி தான் வந்திருக்கும் வெந்தயக்கீரை அந்த கீரையில் எனக்கு சப்பாத்தி நீங்கள் போ அந்த சப்பாத்தியில் மாவில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மெனைக்கிட்டு நான் சப்பாத்தியில் மாவில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி கொடுத்தேன் ஒரே ஒரு சப்பாத்தி அதை மெனக்கெட்டு சாப்பிட்டு நான் வளர்த்த வெந்தய செடி கீரை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு அவங்களே நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து ஓ இந்த செடி இப்படிலாம் வளருமா அப்படின்ட்டு எனக்கு கூட பெருசாக வந்து செடிலாம் வளர்க்க தெரியாது எனக்கு எப்படி தெரியுமோ அதன்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன் அவனும் அதை கேட்டுட்டு அழகாக சூப்பராக வளர்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் பாருங்கள் இப்போ எல்லாமே பண்ணிட்டான் அதுக்கப்புறமா அவன் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து பார்த்து

அது மல்லி மல்லியா ம் சரியா சரி இப்ப லைட்டா தண்ணி தூளிச்சிறியா ம் ரொம்ப துளைக்கு ஊத்தாத லைட்டா துளைக்கணும் அப்படித்தான் பரவாயில்லையே ஏ பிரஜித் சூப்பரா வந்து செடி வளர்த்துட்டான் போதும் போதும் அது அதுல தொழில் அம்மா மண்டிச்செடி வந்துருச்சு

உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ